ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து ஒரு கப் கம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன். நான் அதை வந்து நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சு விட்டுருங்க. நல்லா ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஓவர் நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் பண்ணுறனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் 2 hours 3 hours ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து கொஞ்சம் கெட்டியமான பாத்திரமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் கம்பு எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 2.5 cups தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்கான பாத்திரமாக வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடும். தண்ணியும் சேர்த்துட்டு வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு கப்னா வந்து 2.5 cups அப்படி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பியும் வந்து ஒரு பக்கம் ஊற்றிட்டே வந்து கலறிட்டே இருந்துருங்க, இல்லைனா வந்து கெட்டி பட்டுரும். கையில் கலறிட்டே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பியும் வந்து அதோடு வந்து ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா 5 minutes நல்லா கலறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 minutes ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான கம்பங்கூழ் வந்து ரெடி ஆகிடும். மறுநாள் காலையில் நல்லா புளிச்சிருக்கும். தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டு வந்து நல்லா கலரி விடுங்க. 20 minutes வந்து தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்ட்டு. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அதுக்குள்ளே வந்து கம்பங்கூழ் வந்து நல்லா புளிச்சிருக்கும். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கம்பங்கூழ். அது வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நார்மல் வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கம்பு கூழ் வந்து வேணுமோ அதில் ஒரு 2 or 3 currants வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக தயிர் வெங்காயம் இதெல்லாம் கலந்து உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பரான இந்த வெயிலுக்கு வந்து கம்பங்கூழ் வந்து ரெடி ஆகிடும். இது கூட சைட் டிஷ் வந்து ஊறுகாய் மிளகாலாம் வச்சு வந்து சாப்பிட்லாம். மதியம் டைமில் மார்னிங்கில் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சூப்பரான கம்பங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு.